மாவட்டம் திருவொற்றியூரில் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூரில் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை செயலாளர் கமலக்கண்ணன் அவர்களின் தலைமையில் 10ஆம் ஆண்டு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாரிமுத்து அவர்கள் சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரா கோகுல் மற்றும் இளைஞர் பாசறை இணை செயலாளர் மதன், முத்து, ஜெய்சன், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நான் முதல்ல ஒரு கருத்து சொன்னேன், அகர முதல எழுத்தர் ஆதி பகவான் ஒற்றே உலகுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த கருத்தை ஏன் சொன்னேன்னா, நான் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றிருக்கிறான் அப்படிங்கிறதுனால சொன்னேன்னா, இல்லை இந்த கூட்டத்தில் இருக்க பல பேர் கடவுளை வணங்குறாங்க அவங்களை இழிவுபடுத்தணும்னு நான் சொன்னேன்னா, அது இல்லை. காரணம், நான் 2009 படித்த ஒரு புஸ்தகம் இன்னமும் என் மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வரிகள் இது. அப்போ ஈழப்போர் நடந்தது, அதில் வெளியான ஒரு நாளிதழில் நான் படித்த செய்தி, அதை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். அதில் என்ன செய்தி படித்தேன்னா, அந்த செய்தியை படித்து முடித்தோடனே எனது கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வந்ததே தவிர வேறு வார்த்தையே வரல. அவ்வளோ ஈழப்போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதும் ஒரு செல்வந்தர் வீட்டு பெண் சீமந்தம் நடக்குது. சீமந்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது சீமந்தம் முடித்தோடனே அந்த பெண் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் முடித்தோடனே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணும் முதல்ல மறுக்கிறா, பிறகு கோயிலுக்கு போகிறா. ஆனால் அந்த பெண் போனது கோயிலுக்கு இல்லை, மசூதிக்கு இல்லை, சர்ச்சுக்கு இல்லை. வாழும் கரிகால சோழன், இன்று வரை என் இனத்திற்காக போராடி கொண்டிருக்கும் எங்கள் தேசிய தலைவர், பல புரட்சியாளர்களை திரும்பி பார்க்க வைத்த மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்ந்த வீட்டுக்கு போகிறா. அங்கே போயிட்டு அவர் வாழ்ந்த வீட்டை பார்த்து அந்த காலடி பட்ட அவர் காலடி பட்ட மண்ணை எடுத்து அவர் நிறைமாதா இருக்கிற வயிற்றில் தடவி, எனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரியாது, ஆனால் யாராக இருந்தாலும் உன்னை போல ஒரு புரட்சியாளராகவும் ஒரு வீரனாகவும் வர வேண்டும் என்று சொன்னான். அப்போ முடிவு பண்ண, கடவுளை விட என் தலைவன் தான் உயர்த்தி அப்படின்னு. அதை இன்று வரை நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளா குமரிக்கண்டத்திலேருந்து இடம்பெயர்ந்து தமிழர்னு எனக்கு தெரியும், ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை சார்பாக நாம் தமிழ் கட்சி வீரத்தமிழ் மகன் முத்துக்குமாருக்கு நினைவு கொடுத்துருக்காங்க. அந்த முத்துக்குமார் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் இருந்த மக்கள் வந்து பொதுமக்களுக்கு மரியாதை கண்டித்தோம், தமிழக மக்கள் அதுக்காக இருந்து தேசத்தில் போராடத்திருக்கிறோம், ஈழத்தில் நடக்கிற படுகொலை தடுத்து நிறுத்தோம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தந்திருக்கிறார். இன்று வரை தமிழ் கோரிக்கை என்பது அப்படி தான் இருந்துருக்கு. காலங்கள் மாறினாலும் காட்சி மாறலை. இன்று வரை ஈழத்தில் அன்னைக்கு மக்களுக்கு என்ன கொடுமைகள் நடந்திருக்கோ அது சத்தம் இல்லாமல் நடந்திருக்கு. இன்று வரை இராணுவத்துடைய ஆதிக்கமோ, அந்த இராணுவத்தால் தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்படுறதும், தமிழ் இளைஞர்கள் வந்து இராணுவத்தால் தினந்தரம் சித்திரவதைக்கு உள்ளாகிறதும் இன்று வரை நடந்துட்டு தான் இருக்குது. உலக நாடுகள் இதுக்கு தயவு செய்து விரைந்து ஒரு தீர்வு காணும். இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்பது ஒரு வாக்கெடுப்பு, அங்கே நடந்தது இனப்படுகொலை. ஏன்னா அத்தனை நாடுகளும் ஒன்று நின்று தமிழர்கள் சாகும் போது அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒன்றவர்கள் அத்தனை பேர் சிங்களவர், செத்தவங்க அத்தனை பேர் தமிழர், 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர் வந்து அங்கே பலியாகிருக்கு. இன்று வரை அதுக்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல, விரயம் கிடைக்கல. ரொம்ப நாட்களாக நாங்கள் கேட்டிருக்கிற கோரிக்கை என்பது அங்கே ஒரு சர்வதேச விசாரணை நடத்தணும், வாக்கெடுப்பு நடத்தணும். அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பதை உலக நாடுகள் அங்கீகரிக்கணும், ஒத்துக்கொள்ளணும். அந்த இனப்படுகொலையை முன்னின்று செஞ்சது யாரோ அவங்களுக்கு தண்டனை வழங்கணும். அதே போல் எந்த கனவுக்காக 10 லட்சம் மக்கள் எங்களுக்கு உயிர் கொடுத்தாங்களோ அதை வெறும் கனவாக தகர்ந்து போகாமல் உலக நாடுகள் சேர்ந்து ஒரு சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தும். சர்வதேச வாக்கெடுப்பு புலம்பெயர் தமிழர்களிடமோ, அங்கே இருக்க ஈழத் தமிழர்களிடமோ, சர்வதேச வாக்கெடுப்பு சிங்களவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையான இலங்கையா அல்லது தனி தமிழ் தாயகமா அப்படின்ற ஒரு சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தும். அந்த வாக்கெடுப்பு நடத்தணுன்றது 10 ஆண்டுகள் கோரிக்கையாக இருக்கும். அது முன்வச்சதே அண்ணன் முத்துக்குமாரனை தீக்கணும் சரி. இன்று வரை அந்த கனவாகவே இருக்கு. விரைவாக அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கை எடுக்கிற வரை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த களத்தில் வந்து பயணிக்கும். ஒவ்வொரு இடங்களிலையும் நாம் தமிழர் கட்சி ஈழம் என்கிற அந்த விடுதலைக்காக ஒவ்வொரு களத்திலையும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களமாடிட்டே இருக்கும், தொடர்ந்து போராடிட்டே இருக்கும். Hi viewers, QTV 24x7 சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை டங் பண்ணுங்கள். எங்களோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.